ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம லோகி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணியாச்சு, உளுந்தம்பருப்பு, சீரகம், பூண்டு, வரமிளகாய், கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். கூட கறிவேப்பிலை. இப்ப இதைய நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்ப இது கூட நம்ம மிளகு தக்காளி கீரைய ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை குடல் மற்றும் வாயில் இருக்கிற புண்ணை ஈஸியா குணப்படுத்தும். குழந்தைகளுக்கு பொரியல் மாதிரி வணக்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, இது போல சட்னியை அரைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்குதுன்னு சாப்பிட்டுக்குவாங்க. இது சாப்பாடு இட்லி தோசை இருக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். கீரை கொஞ்சமா வதங்கட்டும். பாருங்க, கொஞ்சமா வதங்கிருச்சு. இப்ப இது கூட நம்ம கொஞ்சமா புளி ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் சட்னி புளிப்பு சுவையோட ரொம்பவும் சூப்பரா இருக்கும். இப்ப கொஞ்சமா வதங்கிருச்சு, இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வதங்குறப்ப கீரையும் சேர்ந்து நல்லா வதங்கிரும். பாருங்க, இப்ப எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதைய ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம். இப்ப இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, சுவையான மிளகு தக்காளி கீரை சட்னி ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவும் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர்வான ரெசிபி. இது போல நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு தடவை லோகி சேனலுக்கு விசிட் பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல வர ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற